அன்புமிக்க ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவையில் இன்று 16வது பாடல். நாயகனாய் நின்ற நல்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண நாயகனாய் நின்ற நல்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே ஏ வாயில் காப்பானே மணி கதவம் தாழ்த்தீரவாய் ஆயர் சீரோமிய ரோமக்கு அறிபறையே மாயன் மணி வண்ணல் நென்னலேவாய் நேதான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் மாயன் மணி வண்ணல் நென்னலேவாய் நேதான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றவே மணி நேய நிலை கதவம் நீக்கிறோர் யோம்பவாய் எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனின் திரு மாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளியெழுப்பும் சிறு முரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக. ஒருவர் ஒரு செயலை செய்யப்போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே, நீ செய்ய போவது உருப்படவா போகுது போன்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது, அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப்போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம். சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள்.